வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கிய பகுதியில் மேலும் 4 பேருக்கு மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து விஷவாயு வெளியேறியதால் நேற்று முன்தினம் 3 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இது தொடர்பாக துறை ரீதியான விசாரணை நடத்தப்படும் என புதுவை அரசு அறிவித்ததுடன் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு நிவாரணமும் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் 2வது நாளாக அப்பகுதியில் சுகாதாரத்துறையினர் வீடு வீடாக சென்று பரிசோதனை செய்து வருகின்றனர். மேலும் பொதுப்பணித்துறை உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் இணைந்து பாதாள சாக்கடைகளை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். 2 நாட்களாக ஏன் எந்த வேலையும் செய்யவில்லை என அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களிடம் அப்பகுதி மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே அப்பகுதியில் மேலும் 4 பேர் மூச்சு திணறல் காரணமாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அப்பகுதியில் உள்ள 2 பள்ளிகளுக்கு வரும் 17 தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் புதுநகர் பகுதியில் தொடர்ந்து பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருள் தடுப்பு, போக்குவரத்து தொடர்பாக அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் காவல்துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கு, போக்குவரத்து, போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளுடன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் புதுச்சேரியில் பள்ளிகள் திறந்துள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசல் உள்ள சாலைகளில் கூடுதல் போலீசாரை பணியில் ஈடுபடுத்த வேண்டும், போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் மற்றும் குற்றவாளிகளை கண்காணிக்க வேண்டும் உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அமைச்சர் நமச்சிவாயம் அறிவுறுத்தினார். புதுச்சேரியில் நாளையுடன் மீன்பிடி தடைக்காலம் முடியும் நிலையில் கிருமாம்பாக்கம் அருகே மீன்பிடி வலைகளை மர்ம நபர்கள் தீயிட்டு எரித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அடுத்த பனித்திட்டு மீனவ கிராமத்தில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு வலைகளை பராமரிப்பதற்காக அரசு கட்டிடம் கட்டி கொடுத்துள்ளது. இதில் பலர் தங்களது மீன்பிடி வலைகளை வைத்து பராமரித்தும் பாதுகாத்தும் வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவில் சமுதாய நலக்கூடத்தில் திடீரென தீப்பிடித்து வலைகள் மற்றும் கட்டிடங்கள் தீக்கிரையானது. தகவல் அறிந்தவுடன் பாகூர் தீயணைப்பு நிலைய வீரர்கள் சம்பவத்திற்கு விரைந்து வந்து தீயை போராடி அணைத்தனர். இதில் வலைகள் மற்றும் கட்டிடங்கள் என பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமானது. புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் நாளையுடன் முடியும் நிலையில் வலைகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக கிருமாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மஞ்சள் குடும்ப அட்டையை சிவப்பு அட்டையாக மாற்றித்தர மூதாட்டியிடம் லஞ்சம் கேட்ட அதிகாரிகளை கண்டித்து சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் 100 மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் குடிமை பொருள் வழங்கல் துறையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த மூதாட்டி தனது மஞ்சள் குடும்ப அட்டையை சிவப்பு அட்டையாக மாற்றித்தர கோரி குடிமை பொருள் வழங்கல் துறையில் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு விண்ணப்பித்திருந்தார். இதற்கு அங்கிருந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்பட்ட மூதாட்டி சுயேட்சை எம்எல்ஏ நேருவை சந்தித்து முறையிட்டார். இதனைத் தொடர்ந்து நேரு எம்எல்ஏ தலைமையில் 100 மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் குடிமை பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டும் தரையில் அமர்ந்தும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது புதுவை அரசை கண்டித்தும் அதிகாரிகளை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எம்எல்ஏ நேரு, இந்தியாவிலேயே ரேஷன் கடை இல்லாத மாநிலமாக புதுச்சேரி இருப்பது வெட்கக்கேடானது என்றும், குடிமை பொருள் வழங்கல் துறையில் லஞ்சம் ஊழல் தலைவிரித்தாடுவதாகவும் குற்றம் சாட்டினார். இதனால் கடந்த சில மாதங்களாக புதிய குடும்ப அட்டைகள் மற்றும் சிகப்பு அட்டைகள் தராமல் நிறுத்தி வைத்துள்ளதாகவும், புதுவை அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் பொதுமக்களை திரட்டி தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தார். இந்த துறையில் வழங்கக்கூடிய சிவப்பு நிற அட்டை மற்றும் தனி குடும்ப அட்டை, புதியதாக விண்ணப்பிப்பவர்களுக்கு தனி குடும்ப அட்டை வழங்குவது கடந்த 4 ஆண்டு காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவித்திருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க இது முறைகேடுகளால் நடத்தப்பட்ட நிகழ்வுகளால் இருக்கிறது. இதை துறை செயலாளர்கள் யாரெல்லாம் தவறு செய்தார் என்று கண்டறிந்து நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டிய தவிர, ஒட்டுமொத்த துறையையும் செயல்படாத தன்மைக்கு தள்ளப்பட்டு விட்டிருக்கிறார்.
வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டு முத்துமாரியம்மன் கோவிலில் நடைபெறும் ஆலய திருப்பணியினை ஆய்வு செய்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டு பகுதியில் முத்துமாரியம்மன் ஆலய திருப்பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆலயத்தில் நடைபெறும் திருப்பணிகளை பார்வையிட்டு துரிதமாக பணியினை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். மேலும் ஆலயத்திற்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் செய்து தருவதாக எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், திமுக நிர்வாகிகள் மற்றும் ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த பகுதியில் மேலும் ஒரு பெண் மயக்கமடைந்து சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 2 நாட்கள் கழித்து பாதாள சாக்கடையை சுத்தம் செய்யும் பணி மேற்கொண்ட அதிகாரிகளிடம் அப்பகுதி மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ரெடியார்பாளையம் புதுநகர் பகுதியில் நேற்று முன்தினம் விஷவாயு தாக்கி பெண்கள் உயிரிழந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இன்று அதிகாலை அப்பகுதியைச் சேர்ந்த புஷ்பராணி என்ற பெண் மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே 2 நாட்கள் கழித்து பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சித்துறை சார்பில் கழிவுநீர் குழாய்கள் சரி செய்யும் பணி துவங்கியது. கடந்த 2 நாட்களாக ஏன் பணிகளை துவங்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ சிவசங்கரன் மற்றும் அதிகாரிகளை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இன்றைக்குள் அனைத்து கழிவுநீர் குழாய்களும் சரி செய்யப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்து பணியை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பள்ளிகள் துவங்கப்பட்டுள்ள நிலையில் புதுக்குப்பம் அரசு ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் மற்றும் சீருடைகளை சட்டப்பேரவைத் தலைவர் வழங்கினார். மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட புதுக்குப்பம் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் பயிலுகின்ற மாணவ மாணவியருக்கு இந்த கல்வி ஆண்டிற்கான பாட புத்தகங்கள் மற்றும் சீருடைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் இன்று பள்ளிக்கு நேரில் சென்று வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த பொழுது பட்டதாரி இளைஞர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பாக்குமுடையான்பேட் முல்லை நகரை சேர்ந்தவர்கள் ஹரிஹரன், ராதிகா தம்பதியினர். இவர்களது மகன் கிஷோர். பிடெக் பட்டதாரியான கிஷோர் சில மாதங்களில் வேலைக்காக வெளிநாடு செல்ல திட்டமிட்டு இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் தினமும் காலை கிரிக்கெட் விளையாடுவதை அவர் வழக்கமாக கொண்டுள்ளார். அந்த வகையில் இன்று காலை லாஸ்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரி மைதானத்தில் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கிஷோர் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த பொழுது திடீரென மயங்கி விழுந்தார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவரது நண்பர்கள் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது கிஷோரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீஸ் விசாரணையில் லேசான இதய பாதிப்பு காரணமாக கிஷோர் மாத்திரைகளை எடுத்து வந்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. கிரிக்கெட் விளையாடும் பொழுது பட்டதாரி இளைஞர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீட் தேர்வில் அதிக அளவில் மதிப்பெண் பெற்று சாதனை படைத்த ஆல்பா மேல்நிலை பள்ளி மாணவர்களை ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் தனத்யாகு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி ஆல்பா மேல்நிலை பள்ளி நடந்து முடிந்த நீட் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றது. 25-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேரும் வாய்ப்பை பெற்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து நீட் தேர்வில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் தனத்யாகு கலந்து கொண்டு சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் ஆல்பா பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் பாடப்பிரிவின் அடிப்படையில் நீட் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் கடல் அலையில் சிக்கி உயிரிழந்த 4 மாணவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வீதம் 50 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியினை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரியில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பழைய துறைமுகம் அருகில் கடலில் விளையாடி கொண்டிருந்த டிஆர் நகரை சேர்ந்த சகோதரிகளான மேனகா, லேகா மற்றும் பாலாஜி நகரை சேர்ந்த கிஷோர், எல்லைப்பிள்ளை சாவடியைச் சேர்ந்த நவீன் ஆகியோர் ராட்சத அலையில் சிக்கி உயிரிழந்தனர்.
இதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு கருணைத் தொகை வழங்கும் நிகழ்ச்சி முதல்வர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வீதம் என ரூபாய் 20 லட்சம் அளவிலான கருணைத் தொகையை உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.